இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இ காமர்ஸோ அந்த வளர்ந்து வர்ற அந்த பீரியடில் நான் வந்து ஓம்னி பிரசன்ட் மார்க்கெட்டிங்னு தான் இதை வந்து பிரசன்ட் பண்ணேன். அதுக்கு சரியான பேர்கள் நிறைய இல்லாதப்பவே இதை நான் பண்ணேன், எனக்கு இது பிடிக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா எங்கும் நிறைந்து இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை சில சமயம் சொல்லும்போது கூட எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளைன்னா சொல்லுவாங்க கடவுளை பத்தி பேசும்போது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் அப்படின்றது ஒம்னிப்ரெசண்டா இருக்கு. நீங்க எங்க இருந்து வேணாலும் எந்த டிவைஸ் மூலமாகவும் எந்த ஸ்பீட்லையும் எந்த கனெக்டிவிட்டிலையும் மூலமா நீங்க வந்து ஒரு விஷயத்த ஆக்சஸ் பண்ண முடியும், அதை பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து தான் இந்த டிஜிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒம்னிப்ரெசன்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, ரீ மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, ஃபாலோ மீ மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த மூன்று விஷயத்தாகவும் நம்ம சொல்ல முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோடைய அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு அதை சொல்லலாம். இப்போ எல்லாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், ட்விட்டர் மார்க்கெட்டிங், கூகுள் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம்னு தெரியுமா, அதை தாண்டி அதை அட்வான்ஸாக பயன்படுத்துகிற விஷயம்தான் இந்த ஒம்னிப்ரெசன்ட் மார்க்கெட்டிங், ரீ மார்க்கெட்டிங், ஃபாலோ மீ மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். பொதுவாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் டிஜிட்டல் செல்லிங்கும் எதெல்லாம் பேஸ் பண்ணி நடக்கும் உங்களுக்கு தெரியும். மூன்று விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அவேர்னஸ் கொடுக்குறது, என்ன பர்பஸ்க்காக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு போக போகிறோம் அப்படின்னா, ஒன்று அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா அவங்கள கன்சிடர் பண்ண வைக்கிறதுக்காக, இல்லைன்னா இம்மிடியேட்டாக லீட் கிரியேட் பண்ணுறது, இல்லைனா சேல் பண்ணுறது. மூன்று விஷயமா இருக்கலாம். அதில் ரெண்டு விஷயம் அவேர்னஸ் அண்ட் சேல் ரெண்டு இருக்கு. இதில் வந்து பிராண்ட் அவேர்னஸ் ரீச் அப்படின்னு இருக்கலாம். உங்களுடைய பிராண்டோடைய பாப்புலாரிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா நிறைய வியூஸ் எடுக்கணும், நிறைய லைக்ஸ் எடுக்கணும்னு போகலாம். என்கேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு ஆர் மீட்டிங்கு என்கேஜ் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க, ஒரு பிக்சர் போடுறீங்களா, அதுக்கு வந்து நிறைய வியூஸ் எடுக்கலாம், நிறைய வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிற பர்பஸாக இருக்கலாம், மெசேஜ் ரிப்ளேஸ் எடுக்கிறதா இருக்கலாம், லீட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், ஆர் நீங்கள் பர்பஸ் வந்து சேல் பண்ணுற பர்பஸாக இருக்கலாம். உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்டையோ கேட்லாக்கையோ, அது டிஜிட்டல் ப்ராடக்டையோ ஃபிசிக்கல் ப்ராடக்டையோ இருக்கலாம். இந்த மாதிரி தான் வகைப்படுத்துகிறோம் நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உள்ள டார்கெட்டை, நம்மளோட பர்பஸை. நான் முன்னாடி சொன்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு ஸ்டெப் மேலே வந்து இந்த ரீ மார்க்கெட்டிங், ஒம்னிப்ரெசன்ட் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றக்காக தான் இது. பொதுவாக ஒரு ப்ராஸ்பெக்ட் வர்றது, அது வந்து உங்கள் சைட்டில் வரும். அந்த சைட்டுக்கு அப்புறம் அவங்க அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும், உங்களோட சைட் ஆர் நீங்கள் போட்ட கோடு கேப்சர் பண்ணும், திரும்ப அந்த அதே ஆடியன்ஸ்க்கு அவங்க வேற எந்த சைட்டில் போனாலும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டே காட்டும். நீங்கள் நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க சேட்டில். எப்படின்னா ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு அட்வர்ட் பார்த்துருப்பீங்க, அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க, வந்துட்டு வெளில வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் வேற வேற வெப்சைட், வேற வேற பர்பஸ்க்காக போவீங்க, வேற வேற ஆப்பை ஆக்சஸ் பண்ணுவீங்க. அப்போ எல்லாமே அதே அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நினைச்சிருவீங்க, ஓ இந்த கம்பெனிக்காரன் இவ்வளோ செலவழிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறானா, எவ்வளோ எல்லா வெப்சைட்லையும் அவனோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நினைச்சது உண்டா? எஸ் போடுறாங்களா சார்? குமரேசன் தான் நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேனா? சார் போடுறாங்க சார். ஆமாம், இது நடந்து இது நிறைய நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அது அது என்ன, அப்போ அந்த பர்டிகுலர் பிராண்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஆட் பண்றதா? இல்லவே இல்லை, ரொம்ப கம்மியான ஆட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா கிளிக் பண்றாங்களோ உங்களுடைய அட்வர்டை, ஒன் டைம் அவங்க கிளிக் பண்ணிட்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த பிசினஸ் அந்த சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணும். ஃபாலோ மீ மார்க்கெட்டிங் நான் சொன்னேன், ரீ மார்க்கெட்டிங்னு சொன்னேன், ஒம்னிப்ரெசன்ட் மார்க்கெட்டிங்னு சொன்னேன், அதுக்கு அதுதான் காரணம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய கார்பரேட் கம்பெனியே, நம்ம ஊரில் உள்ள சின்ன சின்ன கம்பெனி கூட இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணி யாரெல்லாம் டார்கெட் பண்ணமோ அவங்கள திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே வந்த ஒரு சின்ன கன்வென்ஷனை தொடர்ந்து அவங்கள பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல் விடுவாங்க. இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த ஓரியன்டேஷனை நான் நிறைய விஷயத்த பிட் பிட் பிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தான் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு டேக்கவே இருக்கணும், பிளஸ் டிஜிட்டல் பத்தியான ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கணும், டிஜிட்டலில் என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணுன்றது தான் பர்பஸ் ஆஃப் த இந்த ஓரியன்டேஷன். இப்படி தான் நடக்குது. ஒரு விசிட்டர் ப்ரௌசர் வழியாக உங்கள் பேஜை வந்து பார்க்குறாங்க, அவங்க ஷாப்பிங் கார்டுக்கு போகிறாங்க, அது போகாமே அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு போகிறாங்க. எகெயின் அவங்களுக்கு உங்களுடைய அட்வர்ட்டோ உங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ வந்து
அவங்களோட பார்க்கக்கூடிய மற்ற சைக்கிளில் அந்த ஆட் ஸ்லாட்டில் அந்த ஸ்லாட்டில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டும். எகெயின் அவங்க போய் அந்த ப்ராடக்டை பர்சேஸ் பண்ணிட்டு வெளியில் போகிற மாதிரி இந்த கேம்பெயின் ரன் ஆகும்.